எங்கள் வீட்டில் பலகை கடியில் ஒரு தேன் கூடு கட்டியிருந்தது. அந்த பலகையை பெரட்டி போட்டு இப்போ அதில் இருக்கிற அந்த தேன் ராட்டை வந்து எப்படி வந்து நம்மளுடைய தேன் கூட்டுக்கு மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து தேனீக்கள் வந்து ஒரு நல்ல ரொம்ப டார்க்காக இருக்கிற இடங்களை பார்த்து ஒரு பொந்துலையோ இல்லைன்னா வீட்டினுடைய உள் பக்கத்தில் எங்கேயா பண்ணும். இது இந்த பலகை கவுத்தி கிடந்தது. இது வந்து மாடு கட்டுறதுக்கு இருக்கிற காடின்னு சொல்லக்கூடிய இடம். அதுக்கு மேலே நிறைய மரங்களை போட்டு வச்சுருந்தோம். அதுக்குள்ளே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எடுத்து இதில் இருக்க ராணி தேனி எல்லாமே மொத்தமாக சேர்த்து கூட்டுக்கு மாற்றி தேன் கூட்டில் வச்சு விட்டோம்னாக்கா நம்ம பண்ணிக்கலாம். அதாவது தேன் கூடு வீட்டில் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற தேன் எந்த இடத்துல தேன் கூடு இருக்கோ அந்த இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி அதையும் நம்மளுடைய வளர்ப்புக்கு வந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு டெமோ பண்ணுறோம். இப்போ பண்ணிகிட்ருக்கிறவர் வந்து மிஸ்டர் குணசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு நத்தம் ஏரியாவை சேர்ந்தவர். இவர் வந்து தேன் வளர்ப்பில் வந்து ரொம்ப தீவிரமாக அதே சமயத்தில் ஈடுபாட்டோடு தொடர்ந்து செயல்பட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ அவருக்கு வந்து இப்போ நமக்கு டெமோ பண்ணி கொடுக்குறாரு இந்த இடத்துல வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற அடைகளை எடுத்துக்கிட்டு அதை நல்லா அந்த நம்ம தேனுடைய கூட்டுக்கு அந்த நம்ம வச்சுருக்கிற அந்த கட்டைக்கு அளவாக கட் பண்ணி அதை அப்படியே உள்ளே வச்சு ரப்பர் பேண்டை போட்டு விட்டணும். ரப்பர் பேண்டை போட்டு விட்டுட்டோம்னா இது இல்லைனாக்கா அந்த வாழைமட்டை நாரை வச்சு கட்டி வச்சிடலாம். இல்லை அந்த மாதிரி ஏதாவது நேச்சுரலாக இருக்கிற விஷயங்களை போடலாம். இப்போதைக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குன்றக்கா வந்து ரப்பர் பேண்டை போட்டு வச்சுட்டு இது அப்படியே ஒரு தேன் கூட்டுக்குள்ளே ரப்பர் பேண்டை வந்து நல்லா இது ரப்பர் பேண்டு போடுறதில் ஒரு சிறு இது இருக்குது. சில நேரங்களில் இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து இந்த ரப்பர் பேண்டை கடித்து அதை துப்பி வெளியே போட்டுரும் அந்த இந்த ஹனிபி வந்து. ஆனால் சில நேரங்களில் அந்த கடித்து துப்பும்போது டப்புன்னு அந்த ரப்பர் பேண்டு வெடிக்கும்போது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். ஸோ கிடைக்காத பட்சத்தில் ரப்பர் பேண்ட் போடலாம். மற்றபடி பெஸ்ட்டு வந்து வாழைநாறு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து கட்டி வச்சோம்னா அது டைஜஸ்டபிள் ஃபார்மில் எடுத்து வெளியே போட்டுரும். இப்போ இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். இப்போ இதில் வந்து ராணி தேனி மட்டும் இல்லை எல்லா தேனியுமே வந்து உள்ளே இருக்குது. நம்ம பண்ணும்போது அது நம்மளை கடிக்குமா அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது எடுக்கிற விதம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அதை அப்படியே டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் அது கூட அப்படியே ஒரு லயத்தோடு எடுத்துக்கிட்டே வந்தோம்னாக்கா அது வாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கன்ட்டு நம்மளை வந்து கடிக்கிறதில்ல. பயமில்லாமல் செய்யலாம் இதை. அதே சமயத்தில் ரொம்ப வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ரொம்ப ஒரு மாதிரி வைப்ரேஷன் இருந்தால் உடனே அது ஆக்டிவ் ரொம்ப இதாகி அந்த சோல்ஜர்ஸ் ஹனிபீஸ் வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். மற்றபடி ஹனிபி இஸ் த பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவ்வளவு இதாக இருக்குது. இப்போ இந்த ஒரு எங்களுடைய அனுபவம் இவர் கூட சேர்ந்து இப்போ ஒரு எங்களுடைய தோட்டத்தில் ஒரு 12 கூடு வச்சுருக்குறோம். இதில் அந்த சில நேரங்களில் வந்து அந்த கூட்டிலே வந்து எடுத்து வச்சிங்கனாக்கா ஹனிபீஸ் வந்து கிளம்பி போயிடும், பிரிஞ்சு போயிடும். அதாவது திருப்பி இன்னொரு க்யூன் பண்ணி பிரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த மாதிரி போகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா தொடர்ந்து அதை கண்காணிச்சுட்டே வரணும் கூட்டுக்களை. இதில் மெயினான விஷயம் அதில் எங்கேயாவது நிறைய ராணி தேனிக்குரிய கூடுகளை கட்ட ஆரம்பிச்சிச்சுனாக்கா பிரிய போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நேரங்களில் வந்து அந்த ராணி தேனியில் வந்து ஒன்று வந்து ஒரு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் பழைய ராணி வயசாகிடுச்சுனாக்கா அதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. அது அலோவ் பண்ணலாம். ஆனால் நிறைய பண்ணுறாங்கனாக்கா நிறைய கூட்டம் கூட்டமாக பிரிஞ்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த ராணி தேனியை வந்து உடச்சி விட்டுறாங்க. அது ஒரு விதமான இதில் பண்ணுறாங்க. இப்போ இங்கே பாருங்கள் நான் ஒரு எவ்வளோ அழகாக பண்ணிட்டு வரார் அப்படின்னு சொல்லிட்டு. அகலமா இழுத்துக்கிட்டீங்கனாக்க கொஞ்சம் உள்ள விட்டுறலாம், டச் பண்ணாமே விட்டுறலாம். ரெண்டு சைடு இழுத்து அப்படியே போடுப்பா. அப்படி இல்லம்மா, இங்க ஒரு அப்படி இழு. அந்த அதுல அகலமா பிடிக்கணும் நடுவுல. இப்ப அந்த ஓரத்துல ஒண்ணு போடுங்க.
இந்த வாரத்தில் ஒன்று போடும் போயிருச்சா குயின் ஒன்று விடுன்னு சொன்னீங்க எடுக்க எடுத்துட்டீங்களா அப்புறத்தையும் அது சின்னதை விட்டுருவீங்களா எதுக்குள்ள பெட்டிக்குள்ள போகுது ஆமா கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகுது கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகுது இப்போ இளையராஜ செல்லுக்கு வைப்ரேஷன் ஆகுது பெட்டி இல்ல வீடியோவா நீ வாங்கி இளையராஜுக்கு அனுப்புன்னு வச்சுக்க டச்சு வச்சிருக்கான் அவன் அனுப்பிட்டான்னு வச்சுக்க அங்க எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் அவன் அனுப்பிவிட்டுருவான் இப்ப இந்த ரப்பர் பேண்ட் போட்ட சைட்ல வராது இல்லைங்கன்னா கட்டிடுமா உடைச்சிரும் ரப்பர் பேண்டே முழுங்கிடும் ஒன்னை காப்பாத்திட்டு ஒன்னை மிஸ் பண்ணிட்டோம் நெருப்பு வச்சுட்டு போக கூடாது நெருப்பு எங்க அப்படிதானே இல்ல நெருப்பு அது அது இடையூறு இல்லாம வேலை செஞ்சோம்னா ஒண்ணுமே செய்யாது சும்மா அந்த அல்லுனாலும் ஒன்னும் செய்யாது நாள்ல நீங்களே அல்ல நீங்கனாலும் இப்ப உங்க வயல விட்டினாலும் ஒண்ணும் செய்யாது அது தொந்தர பண்ண கூடாது ஆமா அவ்வளவுதான் இப்ப இந்த வெளிநாட்டுல எல்லாம் உடம்பு 100 ரூபாய் 100 ரூபாய் பண்ணு எனக்கு பயமா இருக்கு எங்க நீ வேற வெளிநாட்டுல ஓட்டுவாங்க உடம்பு ஃபுல்லா தேனி வச்சிராங்க பயந்துட்டனா அவங்க புதுசா கார் கார் இரும்புட வளைச்சிரறாங்க ஏறி விடுற வெளிநாட்டுல ஓட்டுவாங்க வா பக்கத்துல வந்து பாரு உடம்பு ஃபுல்லா வச்சிட்டு இருக்கான் அது ஒண்ணு பண்ணாத அவன குத்தாதா இந்த இது எல்லாம் தேன் சார் ஆமா அதுல தேன் இருக்கு எல்லாத்தையும் வீட்டு கட்டி கொடுத்து இருக்கீங்க எங்க அந்த கிணி கொடுத்தீங்க அவங்களுக்கு கொடுப்போம் சாப்பிட்றவங்களுக்கு அதை எடுத்துருவோமா அதுவும் இதில் வந்து வைக்க எதுவும் திருப்பி வைக்க வேணாம் யார் யார் பாதுகாக்கிறது எடுக்கிறது யார் ஸோ நேச்சுரல்லேருந்து நம்ம இப்போ பல வடிக்கு பாக்ஸ்குள்ளே ஷிஃப்ட் பண்ணியாச்சு அந்த தேனெல்லாம் வந்து அள்ளி அப்படியே உள்ளே பற்றி விட்றோம் எல்லாத்தையும் ராணி அதுல இருக்குமோ எப்படி நகட்டி விட்டு போடுங்க உள்ள செத்துறாம போய் எல்லாம் உள்ள போய் உட்காடுறாங்க பெரிய ஆபரேஷன் பண்ணிட்டீங்க போன நீங்க எது வழியா உள்ள போகுது இப்ப தேனி போகக்கூடிய பாதை இந்த சைடு வச்சிருக்கீங்க சார் சரி தேனி வெளியே போகுதுல பாதை ஆனா உள்ள போக மேல ஏறிட்டு இருக்காங்க எல்லாரும் இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த ஹோல்ஸ்ல உள்ள போயிருக்கு உள்ள போறீங்களா அதுக்கப்புறம் அடிப்பலகாய வந்து அதுக்கு பின்னாடி நம்ம ஸ்லோவா தூக்கி வச்சிடலாம் ஃபுல்லா உள்ள போயிருச்சு எல்லாமே ஓ கம்ப்ளீட்டா எல்லாம் போய் 90% உள்ள போயிருச்சு ஓ 10% பீஸ் தான் வெளியே இருக்கு பானி உள்ள போயிட்டாங்கன்னாக்கா நம்ம அப்படியே எடுத்து மூடிடலாம் அப்படியே எடுத்து மூடிடலாம் இங்கேயே இருக்க விட்டுறலாம் அப்புறம் நம்ம தோட்டத்துக்கு தூக்கி போடலாம் நீங்க ஓ நைட் ஒரு நைட் நைட் ஒரு வாரம் ஜெண்டு கூட தூக்கி போயிடலாம் தோட்டத்துக்கு இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அவ்வளோதான்